வணக்கம் பழனிசாமி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, இளநீர் கையில் வச்சுருக்கீங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஸோட உயிரிழங்களை பயன்படுத்துறது சார் இது. ஓகே, எவ்வளோ நாளாக பயன்படுத்துறீங்க? ஆறு மாதமாக பயன்படுத்துகிறேன். ஆறு மாதமாக பயன்படுத்துறீங்க? ஒரு ரெண்டு டைம் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்கீங்க? கிளறிச்சி கீழே அடியில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் அந்த மரத்தில் இவ்வளோ காய் இருந்ததே இல்லை. ஓ, காய் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், ஒரு ரெண்டு குளம் மூணு குளம் இருக்குங்க. ஆனால் காய் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இல்லை. உண்மையிலேயே ஒரு இப்போது ஒரு மரத்தில் எத்தனை குளம் இருக்குங்க சார்? ஒரு மரத்தில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குளம் காயே இருக்குதுங்க சார். அதுக்கு மேலே பிஞ்சி எல்லாம் அப்படி இருக்குது. ஓகே, மேலே இருக்கிறதுல எல்லாம் பிஞ்சி எதுவும் கீழே கொட்டலை. காய் சைஸும் நல்லா சைஸாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்போ இதை திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் இல்லையா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயன். எவ்வளோ மரத்துக்கு கொடுத்துருக்கீங்க சார்? நான் ஒரு அஞ்சு ஆறு மரத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சாம்பிள் மட்டும் பார்த்துருக்கீங்க? ஓகே சார். ஸோ உங்களுக்கு திருப்தியாக இருக்கு இல்லையா? வாழை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காருங்க சார். ஓகே, சமயம் போகும் கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் பேருங்க சார்? சார் கார்த்திக் சார். கார்த்திக் கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தா ஷெட்டு எல்லாம் வாழையும் கொடுத்துருக்கா. வாழைக்கு வந்து பார்த்தோம்னா பதினெட்டு சீப்பு வரைக்குமே எடுத்துருக்காருங்க சார். ஓ, பதினெட்டு சீப்பு. பன்னெண்டு சீப்பு, பதிமூணு சீப்பு, பதினெட்டு கிலோ, பத்தொம்பது கிலோ. சிங்கிளாக இட போட்டால் இருபது கிலோ சார். ஆவரேஜ் இட போடும்போது பதினெட்டு பத்தொம்பது, பதினேழு பதினெட்டு, பதினேழு பதினெட்டு ஆவரேஜ். ரொம்ப சந்தோஷம் சார். நூறு கட்டை வச்சு ஏழு டன், ஒம்பது டன், ஆயிரம் டன், ஆயிரம் கிலோ, ஆயிரம் மரம். இது இப்போ அங்கே அது தெரியுதுங்களே, அந்த வாழை தோப்பு தான் இல்லைங்களா? வெட்டி முடிஞ்சு, வெட்டி முடிஞ்சுது. ஓகே ஓகேங்க சார். ரொம்ப மரம் ஆயிரம் கட்டை, தொள்ளாயிரம் கட்டையில் ஒம்பது டன் மரம் காய் வெட்டியாச்சுங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு டன் காய் வரும். ரொம்ப சந்தோஷங்க சார். ஸோ ரிசல்ட் ரொம்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிறைய ஃபார்மருக்கு கொடுக்கலாம். கெமிக்கல் உரமே பயன்படுத்தலை. பயன்படுத்தலை. எல்லாமே இப்போ இந்த ஒரு வருஷமாக வாழைக்கு இருந்து இதுக்கு எல்லாமே நெட்ஸோடு தான் பயன்படுத்துறீங்க. இந்த பூவெல்லாம் வெட்டி எடுத்துடலான்ட்டு இருந்துச்சிங்க. ஓகே சார், எதுங்க சார்? எத்தனை வருஷங்க சார் இது? இந்த பூ இது நாலாவது வருஷம் சார். எது சார்? இந்த சம்பங்கி. சம்பங்கி பூ இது நாலாவது வருஷம். இதை விட அந்த காலையும் நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அந்த காலையும் என்பிகே ஷெட் மட்டும் தான் அது கொடுத்துருக்கேன். ஓகே, திங்கிச்சு ஒரே டைம் மட்டும் தான் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் எந்த அளவுக்கு பூ வருதோ அந்த அளவுக்கு ஈல்டு சைஸும் இவ்வளோ ஐஸ். ஓகே, இளநியோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லைங்க சார்? எனக்கு தெரிஞ்சு நான் இதை சிட்டிக்குள்ளார பார்த்து பார்க்கல. சைஸ் பாருங்க, ரொம்ப பெரிய சைஸ். மூணு கிலோவுக்கு மேலே வரலாம். கண்டிப்பாக வரலாம். மூணு கிலோ வரலாம். ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பயன்படுத்துங்க. நிறைய ஃபார்மருக்கு சொல்லுங்கள் சார். ம், தேங்க்யூ தேங்க்யூ.